ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆலு மட்டர் கட்லெட். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு பச்சைப்பட்டாணியை ஊற வச்சு அதை வந்து ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்ட பட்டாணியை மிக்சியில் போட்டு கொர கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மையை அரைக்க வேண்டாம், ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க. அதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அதை மாற்றி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு மூணு பொட்டேட்டோஸும் அதையும் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா உடச்சி விட்டு இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பொட்டேட்டோக்கு வந்து ஹிந்தியில் ஆலூ, பட்டாணிக்கு வந்து ஹிந்தியில் மட்டர். அதனால் இது வந்து ஆலு மட்டர். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கட்லெட் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது, ரொம்ப ஹெல்தியும் கூட. குழந்தைங்களுக்கெலாம் வந்து ரொம்ப நியூட்ரிஷன் தரக்கூடியது. நம்மளுமே இது வந்து சாப்பிட்லாம். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து செய்யணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சரி, இதில் வந்து அடுத்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு ஆனியன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் புதினா போடணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் காரம் காரப்பொடி சேர்த்துக்கோங்க, அதாவது வெத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு. அதுக்கப்புறம் இதை நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்காண்டி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு மைதா வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட இல்லைனாலும் நீங்கள் பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிக்க வர அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோன்னு. அதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ண பொட்டேட்டோவையும் அந்த பட்டாணி மசாலாவை வந்து நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா தட்டி கட்லெட் ஷேப்புக்கு மாற்றி பிளேட்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எப்படி உருண்டை பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் தட்டிட்டு அதை கொஞ்சம் சைடாக திருப்பி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். அப்புறம் மேலே இருக்கிற அந்த ஷேப்லெஸ்ஸாக இருக்கிற அந்த இதை வந்து லைட்டாக கட்டி விட்டிங்கன்னா அந்த கட்லெட் ஷேப்பும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி அடுத்தடுத்து உள்ள அந்த கட்லெட் பீஸஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.